நம்ம வாழ்கிற உலகத்தில் இது வரைக்கும் என்னென்னவோ நோய்கள்லாம் வந்து தாக்கியிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் பிளேக் மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் ஏகப்பட்ட சாமியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வச்சுருப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பீரியடில் வந்து பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டப்போ அந்த மாரியம்மனுக்கு ஏகப்பட்ட படைகள்கள்லாம் வச்சு வழிபட்டதுனால ஒவ்வொரு ஏரியாலையுமே அந்த பிளேக் மாரியம்மன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். இது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரை தாண்டி உலக லெவலில் யோசிச்சு பார்க்கும்போது எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு நோய் அப்படிங்கிறது கொரோனா அப்படிங்கிறது. இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மக்கள் ஏகப்பட்ட துன்ப துயரங்கள் அனுபவிச்சு இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டு பெரிய நோய் வந்து உலக மிகப்பெரிய அளவிலான மிரட்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை WHO வெளியிட்டிருக்காங்க. உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, ஒன்று, ஜாம்பி அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஏரிக்கடியில் 45,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியில் இருந்து இருக்குது, இப்போ அது வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒட்டக காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு பெரிய அளவிலான பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயிலிருந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த தனிமைப்படுத்தப்பட்டவங்கள்டருந்து மற்றவங்கள விலகி இருக்கணும்ல. அந்த ஒட்டக காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் வந்து எங்கே கத்தார்லையும் சவுதி அரேபியாலையும் இந்த மாதிரியான அரேபியன் கண்ட்ரியில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தனிமைப்படுத்திப்பாங்க. ஆனால் ஃபிஃபா இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அப்படிங்கிறது கத்தாரில் நடக்கிறதுனால அங்கே 1,200,000 மக்கள் இருக்காங்க. உலகத்தோட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரே இடத்துல குழுமியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒட்டக காய்ச்சல் வந்தது அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் பரவும், அவங்க சார்ந்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. சரி, இப்போ இந்த ஜாம்பி நோயால் வரக்கூடிய பாதிப்பு என்ன, ஒட்டக காய்ச்சலினால் வரக்கூடிய பாதிப்பு என்ன, அதனால் மனித குலத்திற்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் என்னென்ன, அதை பற்றி எல்லாம் தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாம்பி வைரஸ். இந்த ஜாம்பி அப்படிங்கிற ஒரு நோய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னாடி கனடாவில் பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்த ஒரு நோய். இதுக்கு முன்னாடி 1960 தான் இந்த ஜாம்பி அப்படிங்கிற அந்த நோயை வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து மான்களுக்கு அதிகமாக பரவுது. குறிப்பாக வந்து சொல்லும்போது அந்த பாதிக்கப்பட்ட மான்கள் வந்து எப்படி இருக்குன்னா அதனுடைய கண்கள்லாம் சிவப்பு நிறத்தில் மாறிடும். ஸோ பேர் வச்சது என்ன அப்படின்னா, அது மனுஷனாக இருந்தாலும் அது மான்கள் மூலமா தான் அதிகமாக பரவுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க ஆய்வாளர்கள். இப்படி பாதிக்கப்பட்ட மான்கள் வந்து எங்கே பாதிப்பு வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, மான்களுக்கு இருக்கும் அப்படின்னா உடம்புல மூளைப்பகுதியில் தான் அந்த ஜாம்பி வைரஸ் வந்து பாதிக்கு. இப்போது உடம்புக்கும் மூளைக்கும் இடையில வந்து ஒரு சீரான இயக்கம் இருக்கும். அப்போ தான் வந்து அந்த உடம்பு வந்து சீராக இயங்கும் இல்லையா, இடக்கூடிய கட்டளையை வந்து ஏற்று செய்கிறது தான் மூளையோட வேலை. ஆனால் அந்த மூளை வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்பு சொல்கிறதை கேட்காம, மூளை சொல்கிறது உடம்பு கேட்காம, அப்போது ரெண்டுமே எதிரெதிர் துருவங்களாக சேர்ந்து செயல்படும்போது அந்த டோட்டல் பாடியினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அந்த நபருடைய கண்ட்ரோல்லையே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் மாறும்போது அவர் என்ன ஆவார் அப்படின்னா வித்தியாசமான நடவடிக்கைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிருதன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட ஹாலிவுட் மூவிஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பி அப்படிங்கிற அந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மனுஷனை கடித்து சாப்பிட்ற மாதிரியான நிகழ்வுகள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜாம்பி அப்படிங்கிற வைரஸ் நோய் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க 1 to 1 அடுத்தவங்களுக்கு வந்து தொடர்ந்து பரவிக்கிட்டே இருக்கும். அப்படி பரவுறதுனால ஒட்டுமொத்த மனித சமூகமுமே இறந்து போகக்கூடிய நிலை இருக்கும்னு சொல்லிட்டு ஹாலிவுட் படங்கள் எல்லாமே அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டையும் ஒரு பயத்தையும் அந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்திடுவாங்க. தியேட்டரை முடித்து வெளியில் வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் இல்ல ஜாம்பி நோயால பாதிக்கப்பட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயப்படுற அளவுக்கு அதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஜாம்பி நோயை பத்தி. ஆனா உண்மையிலேயே ஜாம்பி நோயை பத்தி வந்து ஒரு முழுமையான ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த ஜாம்பி வைரஸால இப்போ பாதிப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இது ரஷ்யாவில் செர்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஏரி வந்து பனிப்பாறைகளால் சூழப்பட்டது. ஏரினா தண்ணி இருக்கணும், ஆனால் இங்கே ஃபுல்லாகவே பனிப்பாறைகள் சொல்லப்படுது. ஏன்னா ரஷ்யா அப்படிங்கிறதே டோட்டலாக பனி அடர்ந்த பகுதி. அந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிப்பாறைகள் உருக தொடங்குது. உருக தொடங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 10 வைரஸுக்கு மேற்பட்டதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 10 வைரஸில் ஒன்று தான் இந்த ஜாம்பி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பாவில் இருந்து ஆராய்ச்சி பண்ண போனால் ஆய்வாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஜாம்பி வைரஸ் எப்படின்னா அமீபா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 to 1 கனெக்டிவிட்டியாக இருக்குது. அதாவது என்னென்னா அது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட அக்சஸ் வந்து
காலி பண்ணக்கூடிய வகையில் அந்த உயிர்க்கொல்லி நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இல்லை அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, அது 45,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பூமிக்கு அடியில் வந்து உறைபனியில் இருந்திருக்கு, இன்னும் போது ஆக்டிவேஷனில் இருக்குது அப்படின்னா அந்த வைரஸினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும், குறிப்பாக வந்து குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய அளவில் பரவும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சரி, இதனால் வந்து இந்த ஜாம்பி வைரஸால் பாதிப்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இது மான்கள் மூலமா மனிதர்களுக்கு பரவும் அப்படிங்கிறாங்க. மனிதர்களுக்கு பரவணும் அப்படின்னா அது ஒருத்தர் ஒருத்தர் வந்து தாக்கக்கூடிய வகையிலையும் மூளையினுடைய செயல்பாடு அந்த உடம்பு கேட்காது அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நோயால் இதுவரைக்கும் மனித இனம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் ஜாம்பி நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. 1922 பிறந்தவர், 1996 வரைக்கும் வாழ்ந்தார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இங்கிலீஷில் இருக்கிறதுனால நம்ம வாய்க்கு நோயில் அவர் பேரை விட்டுருங்க. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த நபர். அவர் வந்து அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வாளர்கள்லாம் தகவல் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்போ அதனால் இந்த ஜாம்பி நோயால் தான் பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டு வந்து இன்ன வரைக்கும் பதிவு செய்யப்படலை. அப்போது உலகத்தில் இதுவரைக்கும் ஜாம்பி நோயால் யாருமே பாதிக்கப்படலை அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டாக இருந்தாலும், அதை பற்றின விழிப்புணர்வும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, சரி ஆரம்பிக்கும் போது பெருசாக இருந்துச்சு, முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா சப்பையாக முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒட்டக காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு WHO பெரிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்படின்னு ஒவ்வொரு கண்ட்ரியையும் வலியுறுத்துகிறாங்க. சரி ஒட்டக காய்ச்சல்னால் என்னப்பா, அது ஒட்டகம் மூலியமாக பரவுறதுனால அதுக்கு பேர் ஒட்டக காய்ச்சல்ங்கிறாங்க. சரி இது எந்த பொருளை வந்து பரவிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ஆப்பிரிக்காவில் வந்து பெரிய அளவில் பரவிட்டுருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாத்துலேயுமே குறிப்பாக வெப்பமண்டலங்களில் அதிகமாக பரவுது அப்படிங்கிறாங்க. அந்த வெப்பமண்டல நாடுகளில் வந்து பட்டியலிடும் போது சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் தான் வருஷம் வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குங்கிறாங்க. இது கொரோனா மாதிரியான பெரிய பாதிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட சின்ன பாதிப்புன்னு எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரி சீதோசன நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களுக்கு வந்து ஏற்கனவே ஆன்டி வைரஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கும். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரஸால் பாதிப்பு வந்து இருக்க தான் செய்யும். சரி எப்படி வந்து இந்த ஒட்டக காய்ச்சல் பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டகத்துக்கு பக்கத்தில் நிற்கிறதுனால குறிப்பாக வந்து உயரம் அதிகமான ஒட்டகங்களுடைய உமிழ்நீர் மூலியமாகவும் பெரிய அளவில் பரவுங்கிறாங்க. அப்போது காய்ச்சல் வரும், கடுமையான வந்து நுரையீரல் தொற்று பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி பாதிக்கப்பட்டது அப்படின்னா அவங்க ஒரு 10 நாளைக்கு கொஞ்சம் முடக்கமாக இருக்கும் உடம்பு கை காலெலாம். எப்படி வந்து பார்த்திங்கன்னா டைஃபாய்டு காய்ச்சலால் நம்ம பெரிய அளவில் பாதிக்கப்படுறோமோ அந்த மாதிரியான ஒரு நோய் தொற்று வந்து இருக்கும். குறிப்பாக வந்து இந்த சுவாச கோளாறு வந்து அப்படிங்கிறது இந்த ஒட்டக காய்ச்சலில் பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறாங்க. எப்படி வந்து கொரோனாவோட செகண்ட் தேர்ட் பார்ட்டில் ஆக்சிஜன் சிலிண்டரை தேடி நம்ம அடைஞ்சோமோ அதே மாதிரியான ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டக காய்ச்சல் மூலியமாக ஏற்படும். ஸோ ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கத்தாரில் நடந்துகிட்டு இருக்க, இங்கே 1,200,000 மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் போய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே, கத்தார்லேருந்து திருப்பி ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கு அவங்கவுங்க தாய் நாட்டுக்கு போவாங்கல்ல, அப்போ அவங்கவுங்க தாய் நாட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக அங்கிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த ஒட்டக காய்ச்சலை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பரப்பி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த செய்தியும் தெரிஞ்சுக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திக்கலாம். நன்றி.